சென்னை டு தர்மபுரிக்கு பஸ்க்காக நாங்கள் வந்து கோயம்பேட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து கலைமகள் ட்ராவல்ஸ் அப்படின்ற ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் தான் வந்து வண்டியை புக் பண்ணியிருந்தோம். உண்மையிலேயே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு சௌகரியங்களோட பஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு ஸ்லீப் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் வீட்டில் தூங்குறத விட ரொம்ப கம்ஃபர்ட்டாக அந்த பஸ்ஸில் நாங்கள் தூங்கினோம் அப்படின்னு நிச்சயமாக சொல்ல முடியும். காலையில் 5 மணிக்கு தர்மபுரி பஸ் ஸ்டாண்டில் வந்து நாங்கள் ரீச் ஆனோம். அங்கேருந்து ஜித்தாந்தஹள்ளி அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் எங்களோட ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சு. பெங்களூர் ஓசூர் மெயின் ரோட்டில் தான் இந்த ஜித்தாந்தஹள்ளி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நாங்கள் ரூம் எடுத்திருந்தோம். ஸோ நாங்கள் அந்த ரூமுக்கு போகிற வழியெல்லாம் பச்சை பசேல்னு நிறைய மலைகளை பார்க்க முடிஞ்சுது. இன்றைக்கி நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டே 1 நாங்கள் போகிற இடம் தான் ஹொக்கேனக்கல். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஹொக்கேனக்கலுக்கு எப்படி போக போகிறோம், எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத நினச்சிக்கிட்டே அந்த வயல்வெளி தோப்பு இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு அற்புதமான ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. போகிற வழியிலலாம் இருந்த மலைகள் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனநிறைவை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். போகிற வழியில் நிறைய குரங்குகளையும் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஃபைனலி நாங்கள் ஹொக்கேனக்கலை ரீச் பண்ணிட்டோம். அதாவது எங்களோட ஸ்பாட்டை ரீச் பண்ணிட்டோம். இங்கே இறங்கினதுலேருந்து சில பேர் வந்து சமைச்சு கொடுக்கவா சமைச்சு கொடுக்கவான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அது என்ன அப்படின்றது எனக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற வரைக்கும் புரியல. பட் ஆக்சுவலி ஹொக்கேனக்கலோட ஸ்பெஷலே என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ரெஷ்ஷாக மீன்களை பிடிச்சி நமக்காக வந்து சூப்பராக குக் பண்ணி தராங்க. ஸோ நீங்கள் தண்ணியில் வந்து விளையாடிட்டு ரொம்ப டயர்டாக வரும்போது அந்த சாப்பாடு உங்களுக்கு தேவாமிர்தமாக இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு சீ ஃபுட் லவர் அப்படின்றது. அதுவும் இந்த இடங்களில் ஃப்ரெஷ்ஷாக பிடித்த அந்த ஆத்து மீன் எல்லாம் சைடில் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே எனக்கு கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது. போகிற வழியில் பரிசலையும் என்னால் பார்க்க முடிஞ்சுது. அந்த பரிசலெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு கொடுத்தது. இந்த பகுதியில் இருக்க மக்கள் மேக்சிமம் கன்னடாவும் தமிழும் மிக்ஸ் பண்ணி தான் பேசுகிறாங்க. சில சமயங்களில் அவங்க பேசுகிற தமிழே கன்னடாவோ அப்படின்னு சொல்லி உத்து கவனிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. இப்படி ரசிச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்த வைகாவோட வாழ்க்கையில ஒரு ட்ராஜடி நடந்துச்சு. ஹாய், இந்த ஃபிஷ் தான் நாங்க இன்னைக்கு சமைச்சு சாப்பிட போறோம். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். வைகாவோட வாழ்க்கையில் ஒரு ட்ராஜடி நடந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்ல. என்ன அப்படின்னா, வைகா சாப்பிட்டுட்டு இருந்த அந்த ஐஸ்கிரீமை ஒரு குரங்கு ஓடி வந்து அவள் தோல் மேலே கையை வச்சு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. பாருங்க, ஆக்சுவலி இது வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை இதை பண்ணணும்னு. ரொம்ப டைட்டாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சானா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு.
அவன் திருப்பி எங்ககிட்ட ஏதாவது கிடைக்குமான்னு எங்களை நோக்கி பயணம் பண்ணுறான். பெத்தெடுத்த குழந்தைக்கு கூட கொடுக்காம கையில் இருக்க ஐஸ்கிரீமை தனியாக தின்ன இந்த தனி தீனியை பாருங்க. ஃபைனலி நாங்கள் பரிசல் சவாரி செய்ய போகிற அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்கேருந்து தான் எங்களோட பரிசல் சவாரி ஸ்டார்ட் ஆச்சு. எங்களுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையுமே பண்ணது எங்களோட ஃப்ரெண்ட் கலையோடைய அப்பா, இவர் தான். இந்த பரிசல் சவாரி உண்மையிலேயே ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஒரே ஒரு வாட்டி கூட இவர் அந்த துடுப்பை எங்கள் யார் கையிலையும் கொடுக்கல அப்படின்றது தான் ஒரு சோகமான விஷயம். அண்ணா படத்துலலாம் வர மாதிரி சுற்றி காட்டுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்காக போதும் போதும்னு சொன்னாலும் நிறுத்தாமல் அவர் சுத்தின சுத்த பாருங்க. பரிசல்ல போயிட்டு இருக்கோம். இப்ப நாங்க கர்நாடகா பார்டர் கிட்ட வந்து போயிருக்கோம். இந்த இடத்த பத்தின ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, மேகம் கருக்கையில உள்ள மோகம் தெரியுதடி, அந்த பாட்டெல்லாம் இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணாங்க. அங்கிட்டு தமிழ்நாடு, இங்கிட்டு கர்நாடகா, இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல இருக்க ஆத்துல தான் நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். பரிசல்ல என்னடா பரிசல் சவாரி முடிஞ்சிருச்சோ அப்படின்னு நினைக்காதீங்க. போகிற வழியில் நிறைய இடங்களில் ஃப்ளோ அதிகமாக இருக்கும், இல்லை பாறை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் நிறுத்திட்டு ஒரு சின்ன காட்டு வழியாக நம்மளை கூட்டிகிட்டு போய் இன்னொரு ஸ்பாட்டில் இருந்து அங்கேருந்து திரும்பியும் பரிசல் சவாரியை தொடங்குவாங்க. அது கர்நாடகாவோட அடர்ந்த காடு, யானை, சிங்கம், புலி இது எல்லாமே இறங்குற காடு அப்படின்னு வேற சொன்னதுனால திகிலாக இருந்துச்சு.
பரிசல் சவாரி பண்ண நாங்கள் அதுக்கு கொடுக்க காசு இல்லாததுனால எங்கள் கூடவே வந்த ஒரு நண்பரை இந்த பரிசல் சவாரிக்காக விற்று நாங்கள் இந்த பயணத்தை என்ஜாய் பண்ணோம். ஒகேனக்கல்ல வந்து இறங்கின உடனே மீனெல்லாம் வாங்கி கொடுத்தோம் இல்லையா, இப்போது அந்த ஃபுட்டெல்லாம் நாங்கள் பரிசல் சவாரி பண்ணுற இடத்துக்கே வந்துருச்சு. எஸ் அங்கே எல்லாமே பச்சரிசி சாதம் தான், பாலிஷ்டு ரைஸோ புழுங்கல் அரிசியோ கிடையாது. அங்கே எல்லாருமே பச்சரிசி சாதம் தான் சாப்பிட்றாங்க. அதுக்கு அற்புதமாக அவங்க வந்து ஒரு மீன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் கொடுத்துருந்தாங்க. ஒகேனக்கலோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா, எல்லா கிராமத்தில் கூட இப்போ மிக்சி கிரைண்டர் எல்லாமே வந்துச்சு, பட் இங்கே வந்தீங்க அப்படின்னா அவங்க என்ன விஷயம் நீங்கள் எடுத்து, அதாவது நீங்கள் ஃபிஷ் எடுத்து கொடுக்கலாம், சிக்கன் எடுத்து கொடுக்கலாம், மட்டன் எடுத்து கொடுக்கலாம், நீங்கள் என்ன எடுத்து கொடுத்தீங்கனாலும் அவங்க அதுக்கான மசாலாவை வந்து ஃபுல்லாகவே ஆட்டுக்கல்ல அரைச்சி அவங்க கைப்பக்குவத்தில் அதை பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குது. ஒரு டிப்பிக்கல் தமிழ் ஃபிஷ் கறி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது. தர்மபுரியில் ஒகேனக்கலை தாண்டி வேறு என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அர்ச்சனா வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.